ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th நியூ புக் இங்கிலீஷில் யூனிட் 3 போயம் பார்க்க போகிறோம். ஐ எம் எவ்ரி உமன் அப்படின்ற போயம் சமச்சீர் கல்வியில் இருக்குது. அது எழுதினவங்க ராக்கி நரைனி ஷெர்கே. ஓகேவா, ராக்கி நரைனி ஷெர்கே அப்படின்றவங்க ஒரு அகாடமிஷியன். அவங்களுக்கு வந்துட்டு போயம்ஸ் ரைட்டிங்கில் ஒரு பேஷனாக இருப்பாங்க. ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், அவங்களோட ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனாக ஒரு மீடியமாக ஒரு போயமாக வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சரியா, இவங்க ஒரு பிஜி கிராஜுவேட், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எஜுகேஷன். அந்த போயம் பற்றி பார்க்கலாம். திஸ் போயம் டாக்ஸ் அபவுட் த மல்டி ஃபேசட்டட் நேச்சர் ஆஃப் உமன். உமனோட பல திறமைகள், பல பல முகங்கள் சொல்லலாம், அந்த மாதிரி உள்ள நேச்சரை சொல்லியிருக்கு. டுடேஸ் உமன் ஆர் எம்பவர்ட், பிரேவ், ஸ்ட்ராங் அண்ட் ரிசர்வ்டு. இன்றைக்கி பார்த்தோன்னா உமன்ஸ்லாம் வந்து ரொம்ப எம்பவர்டாகவும், ரொம்ப பிரேவ், ரொம்ப தைரியமாகவும், ஸ்ட்ராங்கானவங்களாகவும், ரிசல்யூட்டாகவும் இருக்காங்க. தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு டேக் அப் நியூ வெஞ்சர்ஸ். அவங்க புது புது ஏதாவது புது புது விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறதுல அவங்க ரொம்ப ரெடியாக இருக்காங்க. தே ஆர் பர்சிஸ்டன்ட் அண்ட் ஒர்க் டயர்லெஸ்லி டு ப்ரூவ் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். அவங்க ரொம்ப பர்சிஸ்டன்ட், அதாவது டிட்டர்மினேஷனாக ஒர்க் பண்ணுறாங்க, விட்டு விடாமல் ஒரு விஷயத்தக்காக ஒர்க் பண்ணுறாங்க. டு ப்ரூவ் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப், அவங்களால எவ்வளோ முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப டிட்டர்மினேஷனோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உமன் ஹாவ் டு பி ட்ரீட்டட் சக்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஃபார் த க்ரோத் ஆஃப் த நேஷன். நேஷனோட க்ரோத்துக்காக உமன் வந்து கண்டிப்பாக ரொம்ப மரியாதையாக நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி சொல். அவர் தேசத்தோட இம்ப்ரூவ்மெண்ட்டு, க்ரோத், வளர்ச்சிக்காக வந்து உமன் வந்து ரொம்ப மரியாதைக்குரியதாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இந்த போயம் பார்க்குறக்கு முன்னாடி இதில் ஒரு க்ளாசரிஸ் பார்த்துடலாம். இன்னேட் அப்படின்னா வந்து இன்பான் அண்ட் நேச்சுரல், அதாவது பிறப்பு, பிறப்புலேயே இருக்கிற குணம் அந்த மாதிரி, அதான் நேச்சுரல், இயற்கையாக உள்ளது தான் இன்னேட் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டேக் அப்படின்னா ரிஸ்க்கு. சரியா, ஒருத்தவங்க எடுக்கிற ரிஸ்க் தான் வந்து ஸ்டேக் அப்படின்னு சொல்கிறது. பர்சிஸ்டன்ஸ்னால் வந்து டிட்டர்மினேஷன், விடாமுயற்சி, ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு போடுது. சை அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸிங் க்ரீஃப், அதாவது இப்போ க்ரீஃப்னா என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு சோகம், முனுகல் அந்த மாதிரி அதை வந்து காட்டுறது தான் வந்துட்டு சை அப்படின்னு சொல்கிறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. மெஷ்வித்னா டுடேஸ் ஆர் ப்ளே ஜோக், ஒருத்தவங்களை கிண்டில் பண்ணுறது, அதான் மெஷ்வித். ஃப்ராங்க்ஸ்டர் அப்படின்னா பர்சன் ஹூ ஆக்ட்ஸ் இம்மிஸ்டீவியஸ், அதாவது பொய்யாக வந்துட்டு பொய், அதாவது உண்மையாக இல்லாமல் பொய்யாக இருக்கவங்க, அதான் ஃப்ராங்க்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறது. க்ரூன்ஸ் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிரம்பிள்ஸ், அதாவது புகார்கள் அல்லது முனங்கல்கள் அந்த மாதிரி, அதான் க்ரூன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. மோன்ஸ்னால் வந்துட்டு க்ரீவ்ஸ், அதாவது அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு அமைதியாக இருக்குது அந்த மாதிரி. ஓகேவா, ஓகே, இப்போ எம்கில் பார்க்கலாம். ஏ உமன் இஸ் பியூட்டி இன் நேட், உமன் வந்து பிறப்புலேயே ரொம்ப அழகானவங்க. எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்து, உமன் அப்படின்னாலே வந்துட்டு பவர், அதாவது அவ்வளோ ஒரு தைரியமானவங்க, ஸோ பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு சிம்பிளாக இருக்கவங்க. ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக், எப்பயுமே உமன் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு ரிஸ்க்கான சுச்சுவேஷனில் தான் வைப்பாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க அவங்க லைஃப்ஸில். சரியா, ஷீ இஸ் ரியல் அண்ட் ஷீ இஸ் நாட் ஃபேக், உமன் எப்பயுமே உண்மையாக தான் இருப்பாங்க, பொய்யாக இருக்க மாட்டாங்க. த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங், அவங்களோட லைஃப் ஃபுல்லாக எப்படி இருக்கும், சம்மராக தான் இருக்கும், அதாவது லைஃப்ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பட் வந்து அவங்க வந்து அந்த ஸ்ப்ரிங், அந்த நல்ல ஒரு சீசனுக்காக அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, அந்த நல்ல ஒரு சீசனை பார்க்குறதுக்காக, அதாவது அவங்களோட லைஃப்பில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதான் சம்மர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெயிலில் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இல்லாமல், அவங்க லைஃப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்ட சீ ஸ்ப்ரிங், அந்த பூத்து குலுங்குற அந்த காலத்தை பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அவங்களோட லைஃப்பில் இருக்க ஒரு சேஞ்சுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஷீ சீஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மைடியர், எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் கண்டிப்பாக திரும்ப வரும், லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர், யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்காக ரொம்ப வந்து கேர் பண்ணுவாங்க. ஷீ இஸ் த உமன், ஷீ ஹாஸ் நோ ஃபியர், அதான் உமன், அவங்களுக்கு எந்த பயமுமே கிடையாது, அவங்க கூட யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்காக ரொம்ப வந்து கேர் பண்ணிப்பாங்க, அவங்களுக்காக தான் எல்லாமே செய்வாங்க. ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபேத் அண்ட் பிலீஃப்ஸ், உமன் வந்துட்டு அவங்களோட நம்பிக்கைகள் இதில் அதிலலாம் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பர்சிஸ்டன்ஸ் இஸ் தி கீ டு எவ்ரி திங், அவங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கீயாக இருக்குது என்னது அப்படின்னா அவங்களோட விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ஸ் தான். சேஸ் ஷீ டிஸ்பைட் த சைஸ் அண்ட் க்ரோன்ஸ் அண்ட் மவுன்ஸ், ஷீ ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபேத்ஃபுல் இன் ஹர் பிலீஃப், அதாவது எவ்வளோதான் சைஸ், அதாவது ஏதாவது துக்கம், கஷ்டங்கள், முனங்கல்கள், காம்ப்ளிமெண்டான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களோட நம்பிக்கையில், அவங்களோட செயல்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஷீஸ் இஸ் லைனஸ், டோன்ட் மிஸ் வித் ஹர், அவங்க வந்து சிங்கம், அதாவது பின் சிங்கம் மாதிரி, அவங்கக்கிட்ட வந்துட்டு டோன்ட் மிஸ் வித் ஹர், அவங்கள போயிட்டு சீட் பண்ணுறது அந்த மாதிரி, அவங்கள கிண்டில் பண்ணுறது அது மாதிரி வச்சுக்காதீங்க. ஷி வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ ப்ராங்க்ஸ்டர்,
நீங்கள் வந்துட்டு ஒரு பிராங்ஸ்டர், அதாவது ஒரு பொய்யான ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. டோன்ட் எவர் ட்ரை டு சோ ஹர் ப்ரைடு, ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதாவது ஒரு உமனோட ப்ரைடு, அவங்களோட அந்த கர்வம், ஒரு ஒரு இதற்குள்ளேயா ப்ரைடு, ஆண் எப்படி சொல்கிறது, ஒரு தன்னம்பிக்கையாக இருக்குது, அந்த மாதிரி அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களோட சுயமரியாதை, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுவும் பண்ணுறதுக்கு பார்க்காதீங்க. ஷி நோஸ் ஹவு டு தா யூ சா யூ ஸோ பிவேர். உங்களுக்கு தெரியும் உங்களை எப்படி வந்துட்டு அந்த மாதிரி அவங்கள நீங்கள் இன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு உங்களை என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஸோ பி வேர், ரொம்ப வேறாயிருங்க. ஸோ டுடேஸ் உமன், டுடேஸ் உமன் டியர், லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். ஸோ இன்றைய உமன், இன்றைய உமன்ஸ் எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுங்கள், மரியாதையாக இருங்க, அவங்கள எப்பயுமே வந்துட்டு மரியாதை நடத்துங்க பக்கத்தில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் முடியுது. ஓகேவா? இது எழுதுறவங்க ராக்கி நரேனி ஷிர்கி. ஓகேவா? இவ்வளோதான் எவ்ரி உமன் போயம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட சப்ளிமெண்ட்ரி எடுத்து பார்க்கலாம். பாய்.